வணக்கம் நேயர்களே காய்கனி தானியங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளை நம்ம பார்க்க போறோம் இந்த உணவுப் பொருள் நம்ம வந்து சுவைக்காகவும் மனத்துக்காகவும் நம்ம உணவுகளல சேக்கறோம் ஆனா அது அப்படி இல்ல இதல பல மருத்துவ குணங்கள் இருக்கு அது என்ன அப்படிን கேட்டிங்கன்னா அதுதான் ஏலக்காய் இந்த ஏலக்காயை பத்தி தான் இன்னைக்கு காய்கனி தானியங்கள் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் இந்த ஏலக்காயை ஆங்கிலத்துல காரதம் அப்படினு சொல்லுவாங்க இந்த ஏலக்காய் உடம்புக்கு ஒரு சிறந்த ஊட்டச்சத்து மிக்க ஒரு உணவு அமைது இந்த ஏலக்காயில முக்கியமா இருக்குறது ஏல அரிசி அதுல தான் உங்களுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு பொதுவா இப்போ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஏலக்காயிலும் ஏல அரிசியிலும் உள்ள சத்துக்கள் வாலட்டைல் ஆயில்ஸ் னு சொல்லுவோம் அதை உறிஞ்சிட்டு தான் இப்போ நம்ம கடைகள்ல விக்கறாங்க நீங்க ஒரு நல்ல கடையா பார்த்து இந்த ஏலக்காயை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏலக்காயோட மருத்துவ குணங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஏலக்காய் ஒரு சிறந்த ஜீரணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக அமையுது அதனால தான் உங்களுக்கு ஹெவியான ஃபுட்ஸ் அதாவது சக்கரை பொங்கல் பாயாசம் போன்ற உணவுகளில் இந்த ஏலக்காயை கடைசியாக தட்டி மேலே சேர்ப்பாங்க இது சேர்க்கறதுனால அந்த ஜீரணம் சரியாக அமைந்து அடுத்த வேளை பசி உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது இந்த ஏலக்காய் வேறு என்னென்ன மாதிரி பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண் குடல் புண் ஆகிய எல்லா புண்களுக்கும் ஏலக்காய் ஒரு அருமருந்தாக உபயோகப்படுது அது மட்டும் இல்லாமல் இழைப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா டிபி டியூபர்க்ளோசிஸ் அந்த வியாதி வந்து உடம்பு முழுவதும் உள்ள உறுப்புகள் எல்லாம் தேய்ந்து ஆள் ஒடுங்கி போகிற நிலைமையில் இந்த ஏலக்காயிலிருந்து செய்யக்கூடிய மருந்தான ஏலாதி சூரணம் ஏலக்கண்ணாதி கஷாயம் போன்ற மருந்துகள் சாப்பிடும்போது இவங்களுக்கு இயற்கையிலே இந்த வியாதி குணமடைவதுடன் நல்லா சத்தாகவும் தெம்பாகவும் இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஏலாதி சூரணம் ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு இறைப்பு நோய்க்கு ஒரு நல்ல சிறந்த மருந்தாக அமைது அது மட்டும் இல்லாமல் பிராங்கைட்டிஸ் சுவாச பிரச்சனைகள் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் இந்த ஏலக்காய் சூரணம் அதாவது ஏலாதி சூரணம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காயை நீங்கள் வீட்லேயே இடித்து அது கூட அதிமதுரம் நெல்லி வற்றல் இதையும் சேர்த்து இடிச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி காலை ராத்திரி இருவேளை இதை வந்து வெந்நீர்லேயோ இல்லை தேன்லேயோ கலந்து இல்லை வெண்ணெயிலேயோ கலந்து காலை இரவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ் ஆஸ்டிக் பெப்டிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வயிறு புண்கள் இதை வந்து நாளடைவில் குணமாகி உங்களுடைய ஜீரணம் சரியாக அமைவதை நீங்கள் காணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலக்காய் வாந்திக்கு சிறந்த மருந்து வாந்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏலக்காயோட ஓமம் சீரகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இடித்து வச்சுக்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் ராத்திரி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அடிக்கடி வாமிட் வாந்தி வரக்கூடிய ஆசாமிகளுக்கு இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நாளடைவில் இந்த வாந்தி நின்று ஜீரணம் சரியாகி அவங்க உடல் எடை கூடுவதை நம்ம கண்கூடாக காணலாம் இந்த ஏலக்காயில் பல வெரைட்டி இருக்குது அதாவது சிற்றேலம் பெரிய ஏலம் காட்டு ஏலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மருத்துவ குணங்கள் ஒன்று தான் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் நார் சத்து இருக்குது ஆனாலும் ஏலக்காயை நம்ம அதிகமாக உணவில் வந்து பெரும்பகுதியாக சேர்த்துக்க முடியாது ஒரு துணை பகுதியாக தான் இந்த ஏலக்காயை சேர்த்துக்கிறோம் ஒரு நறுமணத்துக்காகவும் அந்த ஜீரணத்துக்காகவும் தான் இந்த ஏலக்காயை சேர்த்துக்கிறோம் இந்த ஏலக்காயை வேற என்னென்னத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளி பற்றா இந்த ஏலக்காயை யூஸ் பண்ணலாம் அதாவது சில பேருக்கு மைக்ரைன் சொல்லக்குள்ளேயே ஒத்தை தலைவலி அப்பப்போ வந்து பாடாப்படுத்தும் நிறைய மருந்துகள் சாப்பிட்டு ஒன்றும் குணமாகாமல் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த ஏலக்காய் அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஏல அரிசி அதை எடுத்து பாலில் குழைச்சி பற்று போட்டுட்டு வந்தாங்கன்னா நாளடைவில் இந்த தலைவலியோடைய சீற்றம் குறைஞ்சி தலைவலி கம்ப்ளீட்டாக போகிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாயில் துர்நாற்றம் எப்பொழுதும் இருந்துகிட்ருக்கும் அதாவது பல் பிரச்சனைகள்னாலும் துர்நாற்றம் இருக்கலாம் ஆறு வயிறு பிரச்சனைகள் வயிற்றில் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அல்சர் பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த துர்நாற்றங்கள் இருக்கலாம் அவங்களாம் இந்த ஏல அரிசியை ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு அவங்களுடைய கையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்பப்போ ரெண்டு மூணு ஏல அரிசியை வாயில் போட்டு மின்னிட்டே இருந்தாங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் நீங்கிறதோட ஜீரணம் செரிமானம் நன்றாக நடக்கும் இந்த காரணத்தினால தான் நம்ம கடைகளெல்லாம் பீடா வாங்கி சாப்பிட்டா கூட அதில் ஏலக்காய் முக்கியமாக வச்சுருப்பாங்க ஏலக்காயும் கிராம்பும் வச்சுருப்பாங்க இது ஜீரணத்துக்கு ஒரு மிகுந்த ஒரு நன்மையை செய்கிறது இது போல் வேற ஒரு காயை விட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் கிரிக்கெட்டை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க